மையூ சொன்னது கேட்டு கோர்ட்ல ஜட்ஜ் ஈஸ்வரி எந்த குற்றமும் பண்ணல, அவங்க நிரபராதின்னு சொல்லி தீர்ப்பு வழங்குறாங்க. ஈஸ்வரியும் பாக்கியா வீட்டுல இருக்கிற எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பாக்கியா மையூவை பார்த்து தேங்க்ஸ் சொல்ல போறாங்க. அப்ப ராதிகா யாரை கேட்டு மையூ கூப்பிட்டு வந்தீங்கன்னு சொல்லி பாக்கியா கூட சண்டை போடுறாங்க. ராதிகா கமலா கிட்ட பொய் வழக்கு போட்டுதான் நீ என்னை இந்த கோர்ட்டு கூட்டிட்டு வந்து அவமானப்படுத்தினி, இனிமேல் வீட்டுக்கே வராதன்னு சொல்லி சண்டை போடுறாங்க. ஈஸ்வரி வீட்டுக்கு வராங்க. என் பையனை என்னை நம்பாதப்போ என் மருமக நீ என்ன நம்புன, நீ இல்லைன்னா நான் என்ன இருப்பேனே தெரியாதுன்னு சொல்லி பாக்கியா கிட்ட ரொம்ப வருத்தப்பட்டு அழுகிறாங்க.